الحمد لله، الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمدًا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا ايها الذين امنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون. صدق الله المولانا العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், ஏகநாயன், எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் அரசோச்சியும் உண்டாகட்டும். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சாந்தி நபி, சர்தார் தோ ஆலம் கரீம் முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் ஆல் அஸ்ஹாபுகள், பரிசுத்த உறவினர்கள், அன்னவரை தொடர்ந்தோர், தொடர்ந்தவர்களை தொடர்ந்தோர் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹ் எமக்கு கடமையாக்கி இருக்கின்ற கடமைகளுள் ஒன்றான புனிதமான ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாவின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா நீங்கள் உங்களது வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களையெல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என எமக்கு கட்டளையிட்டுள்ளானோ அந்த விடயங்களை எங்களால் முடிந்தளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எந்தெந்த விடயங்களையெல்லாம் செய்ய வேண்டாம், தவிர்ந்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள், விலக்கிக் கொள்ளுங்கள் என எம்மை எச்சரித்துள்ளானோ அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக ஒதுங்கி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நற்கட்டளை பிறப்பித்தவனாக, இஃத்திகாஃபுடைய நீயத்தையும் நினைவூட்டியவனாக இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தினை ஆரம்பம் செய்கின்றேன். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, பெரியார்களே, கனவான்களே, இன்று நாம் இந்த இலங்கை வரலாற்றிலே மிகவும் முக்கியமான ஒரு காலப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு வகையான நெருக்கடிகள், சோதனைகள் எம்மை சூழ, எங்களது சகல இலங்கையில் வாழுகின்ற மனிதர்களது வாழ்வின் அனைத்து துறைகளிலும் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சோதனைகளுக்கு முகம் கொடுத்த ஒரு இருண்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியான இந்த இக்கட்டான சூழ்நிலையில், இந்த சோதனைகள் நிறைந்த இந்த காலப்பகுதியில் நாம் எப்படி இந்த சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டும், எப்படி நாம் எமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி அல் குர்ஆன் சுன்னாவின் நிழலில் புரிந்து செயல்படுவது காலத்தின் கட்டாயமான அம்சமாக பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய ஹுத்துபாவிலே சோதனைகள், மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகள், அந்த சோதனைகளை எப்படி முகம் கொடுக்க வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும் என்பது பற்றி சில முக்கியமான இஸ்லாமிய துணுக்குகளை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் ஆரம்பமாக சோதனைகள் என்று வருகின்ற பொழுது, சோதனைகள் என்றால் என்ன என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களில் பெரும்பாலானவர்களிடத்திலே சோதனைகள் பற்றிய சரியான தெளிவான பார்வை இல்லை என்பதனை அவர்களது பேச்சிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக, ஒரு மனிதன் ஒரு நிற்கதிக்குள்ளாக்கப்பட்டான், ஒரு மனிதன் கடுமையாக நோய்வாய்ப்பட்டான்,
அல்லது திடீரென ஒரு விபத்துக்குள்ளாகிவிட்டால் அவன் சோதிக்கப்படுகிறான், அவன் வேதனை செய்யப்படுகிறான், அல்லாஹ்வுடைய சோதனை அவனுக்கு வந்து சேர்ந்து விட்டது என்ற முடிவுக்கு உடனடியாக நாங்கள் எல்லோரும் எங்களில் பெரும்பாலானவர்கள் வந்து விடுகிறார்கள். சகோதரர்களே, இதனை முழுமையாக அல்லாஹ்வுடைய ஒரு சோதனையாக அல்லது அவனுக்கான வேதனையாக இதனை பார்க்க முடியாது. ஒரு மனிதனை தண்டிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்த ஒன்றாக இதனை பார்க்க முடியாது. ஏனென்றால் சோதனைகள் என்பது இஸ்லாத்தின் பார்வையிலே அது பல்வேறு அம்சங்களாக பல்வேறு வகையாக பார்க்கப்பட வேண்டும் என்கின்ற உண்மை எங்களில் பலருக்கும் இன்னும் தெரியாது. அந்த வகையில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக சோதிக்கப்படுகிறான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், ஒரு மனிதன் அவனது சன்மார்க்கத்தின் அளவிற்கு சோதிக்கப்படுகிறான். ஒரு மனிதனுக்கு சன்மார்க்கத்தில் உள்ள பற்றுக்கு ஏற்றவாறு அவன் சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ் ஒரு சமூகத்தாரை நேசித்தால் அவர்களை சோதிக்கிறான் என்று சொன்னார்கள். யார் அந்த சோதனையை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். யார் முறையாக அதனை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆட்படுகிறார்கள் என்று சொன்னார்கள். சஹிஹான ஹதீஸ். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இங்கே ஒரு சமூகத்தினர் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக சோதிக்கப்படுகிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஐயுன்னாசி அஷத்து பலாஅன், மனிதர்களில் யார் மிகவும் கடுமையான சோதனைக்கு உட்பட்டவர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் அன்பியா ஸும்மல் அம்ஸலு ஃபல் அம்ஸலு. சொன்னார்கள், மனிதர்களில் மிகவும் அதிகமான சோதனைக்குட்பட்டவர்கள் நபிமார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர்களைப் போன்றவர்கள் அவர்களைப் போன்றவர்கள். சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், நான் அதிகம் அல்லாஹ்வை நேசிக்கின்றேன், நான் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவனாக இருக்கின்றேன், அதனால் அதிகம் சோதிக்கப்படுகின்றேன் என்று சொன்னார்கள். எனவே சோதனையின் ஒரு வகை இது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக. அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், أَمْ حَسِبْتُمْ مَنْ تَدْخُلُوا الْجَنَّةَ وَلَمَّا يَأْتِكُمْ مَثَلُ الَّذِينَ خَلَوْا مِنْ قَبْلِكُمْ مَسَّتْهُمُ الْبَأْسَاءُ وَالضَّرَّاءُ وَزُلْزِلُوا حَتَّى يَقُولَ الرَّسُولُ وَالَّذِينَ آمَنُوا مَعَهُ مَتَى نَصْرُ اللَّهِ. இந்த வசனத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கின்ற விடயம், எமக்கு முன்னோர்கள் எமக்கு முன் வந்தவர்கள் பட்ட சோதனைகள் போன்று வேதனைகள் போன்று துன்பங்கள் போன்று நீங்களும் படாதவரை சுவர்க்கம் நுழையலாம் என்றாக எண்ணிக்கொண்டீர்கள். எனவே சுவர்க்கத்திற்காக கொடுக்கப்படுகின்ற விலை, ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற ஒரு மூமினுக்கு ஏற்படுகின்ற சோதனைகள், சுவர்க்கத்திற்காக கொடுக்கப்படுகின்ற விலை, இது சோதனையின் ஒரு வகை. சோதனையிலே இன்னும் ஒரு வகை இருக்கின்றது, அதாவது ஒரு மனிதன் செய்த பாவங்களுக்கான குற்றப்பரிகாரமாக அல்லாஹ் சில மனிதர்களை சோதிக்கிறான், சில மனிதர்களுக்கு நோயை கொடுக்கிறான். மிகவும் தெளிவாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது, ஒரு மனிதனுடைய காலிலே தைக்கக்கூடிய முள் உட்பட இல்லா கஃபர் அல்லாஹு பிஹா மின் கதாயா, அந்த மனிதனுடைய பாவங்களுக்கான குற்றப்பரிகாரமாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். இது சோதனையின் மற்றும் ஒரு வகை. ஆம், சோதனையின் இன்னும் ஒரு வகைதான், ஒரு மனிதன் அல்லாஹ்வை மறந்து அத்துமீறி அநியாயங்கள் புரிந்து வரம்பு மீறி செயல்படுகிறான், இவன் சோதிக்கப்படுகிறான். அல்லாஹ் இவனுக்கு ஞாபகமூட்டுகிறான், தண்டனை என்றால் என்ன, சோதனை என்றால் என்ன, வேதனை என்றால் என்ன என்பதனை அவன் உணர்ந்து கொள்ளும் முகமாக பல்வேறு வகையாக அவனை சோதிக்கின்றான். இது சோதனையின் மற்றொரு வகை. நாம் எல்லோரும் புரிந்திருப்பது இந்த வகையைத்தான், நாம் எல்லோரும் புரிந்திருப்பது இந்த வகையைத்தான்.
ஒரு மனிதனுக்கு சோதனை வந்துவிட்டால் அல்லாஹ் எங்களை தண்டிக்கின்றான் என்பதுதான் பொருள் என்பதாக எங்களில் பலரும் விளங்கியிருக்கின்றோம். சகோதரர்களே, இது ஒரு பிழையான கூற்று. சோதனை என்பது பல வகைகள் அதில் இருக்கின்றது, அதில் ஒரு வகைதான் இது. எனவே நாம் எதையும் வைத்து வெளிப்படையாக ஒரு முடிவுக்கு வர முடியாது. அல்லாஹ் யாரை, எந்த மனிதனை, எந்த சமூகத்தை எதற்காக சோதிக்கின்றான் என்று எங்களால் சொல்ல முடியாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை விட இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. உண்பதற்கு உணவில்லாமல் பல சந்தர்ப்பங்களில் தனது வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்றால் இதை விட யார் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? இவ்வாறு சொல்வதற்கு பல சரித்திரங்கள் இருக்கின்றது. நான் இங்கே சரித்திரங்களை சொல்ல வரவில்லை. நான் இங்கே ஒரு செய்தியை சொல்ல வருகிறேன். இந்த நாட்டிலே, இந்த தேசத்திலே மிகவும் இக்கட்டான சோதனைகள் நிறைந்த ஒரு காலத்திற்கு நாம் முகம் கொடுத்து வருகின்றோம். இஸ்லாமியர்களாகிய நாம் இப்படியான இந்த இக்கட்டான சோதனைகள் நிறைந்த காலத்தை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு அதற்கு நாம் முகம் கொடுக்க வேண்டும் என்கின்ற செய்தியைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனவே சோதனைகளின் வகைகளை நாம் ஓரளவு இப்பொழுது புரிந்து கொண்டோம். சோதனைகள் என்பது எமது வாழ்வின் இந்த பிரபஞ்ச நியதி. யாரும் சோதிக்கப்படாமல் இருக்க முடியாது. ஒரு மூமினுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் சோதனை தான். அல்லாஹ் இந்த உலகை ஒரு சோதனை களமாகவே பிரகடனப்படுத்துகிறான். ஒரு மூமினுக்கான சிறை கூடம் தான் இந்த உலக வாழ்க்கை என்று சொல்லுகிறான். கொஞ்சம் யதார்த்தமாக சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்வதை நாம் புரிந்து கொள்ளலாம். சகோதரர்களே, எல்லோரும் சோதிக்கப்படுகிறார்கள். இந்த பிரபஞ்சத்தில் எல்லா மனிதர்களும் சோதிக்கப்படுகிறார்கள். எப்படி? ஒரு மனிதன், ஒரு ஏழை மனிதன் பசியால் பட்டினியால் துடிக்கின்ற பொழுது அவன் வாடி வதங்குகிறான். அவன் சொல்லுகிறான், நான் சோதிக்கப்படுகிறேன், நான் ஏன் இவ்வளவு துன்புறுத்தப்படுகிறேன், இதோ இந்த மனிதனைப் போல நானும் வசதியாக ஆடம்பரமாக செல்வந்தனாக இருந்திருக்கலாமே என்று இவன் ஏழ்மையில் உள்ள இந்த மனிதன் நினைக்கிறான். வசதியாக டாம்பிகமாக வாழுகின்ற அந்த மனிதன், அந்த செல்வந்தன் என்ன தெரியுமா நினைக்கிறான்? அவன் ஒவ்வொரு கணமும் பீதியோடு அவனது வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறான். அவன் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வம் எந்த நேரம் யாரால் கொள்ளையடிக்கப்படும், எப்படி பறிபோகும்? செல்வத்தை குறிவைத்து வருகின்ற மனிதன் எனது உயிருக்கும் உலை வைத்து விட்டு அதனை தூக்கிச் சென்று விடுவானே என்ற அச்சத்தில் செல்வந்தன் வாழுகிறான். இதைவிட என்ன சோதனை இருக்கின்றது ஒரு மனிதனுக்கு? பயத்தை விட கொடுமையான சோதனை என்ன இருக்கின்றது சகோதரர்களே? ஆம், ஒரு செல்வந்தன் சோதிக்கப்படுகிறான். அழகில்லாத ஒரு மனிதன், நான் அலங்கோலமாக இருக்கிறேனே, நான் எவ்வளவு சோதனைக்கப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறான். ஆம், அவன் அதனை சோதனை என்று நினைத்தால் அழகாக இருக்கின்ற ஒரு மனிதன், வனப்பும் வசீகரமும் உள்ள ஒரு மனிதன், அவன் பல்வேறு வகையாக சோதிக்கப்படுகிறான். பாவத்திற்கு அவன் உந்தப்படுகிறான். அவன் பயங்கரமாக சோதிக்கப்படுகிறான். ஆம், குழந்தை இல்லாத ஒரு மனிதன், நான் குழந்தை பாக்கியமற்றவனாக இருக்கிறேனே, நான் ஏன் இவ்வாறு சோதிக்கப்படுகின்றேன் என்று அவன் எண்ணி கலங்குகிறான். குழந்தை பாக்கியம் பெற்ற மனிதன் அங்கலாய்க்கிறான். அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு குழந்தையை தந்து என்னை சோதிக்கிறானே என்று அவன் அங்கலாய்க்கிறான். சகோதரர்களே, வறுமையாக இருக்கின்ற மனிதன், செழுமையாக இருக்கின்ற மனிதன், அறிவோடு இருக்கின்ற மனிதன், அறிவில்லாமல் இருக்கின்ற மனிதன் என்று சமூகத்தில் எல்லோரும் சோதிக்கப்படுகிறார்கள். இது இந்த பிரபஞ்ச நியதி, இந்த உலக இயங்கமைப்புக்கான ஒரு அச்சாணி. இந்த சோதனைகளை ஒவ்வொரு மனிதனும் கடக்கின்ற பொழுது அவன் அல்லாவை ஞாபகம் செய்கிறான், அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறான், அல்லாவை நெருங்குகிறான். இதுதான் இந்த பிரபஞ்ச ஒழுங்கு. இந்த பிரபஞ்ச ஒழுங்கையும் இந்த பிரபஞ்ச நியதியையும் புரிந்து கொள்ளாத மனிதன் தான் அங்கலாய்க்கிறான், துடிக்கிறான், வார்த்தைகளை தவறவிடுகிறான். சில நேரம் குஃப்ரான சிறுக்கான வார்த்தைகளையும் பேசிவிடுகிறான். சகோதரர்களே, நாம் சோதிக்கப்படுகின்றோம். முஸ்லிம்களாகிய மூமின்களாகிய எங்களுக்கு எல்லாமே வெற்றிதான், சோதனையும் வெற்றிதான். சோதனையிலிருந்து மீளுகின்ற பொழுதும் செழிப்பான காலமும் வெற்றிதான். அதனைத்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள். ஒரு மூமினுடைய கருமம், மூமினுடைய எல்லா விடயங்களும் ஆச்சரியத்தக்கது. அஜபல்லி அம்ரில் மூமின் இன்ன அம்ர
குல்லஹு ஹைர். ஒரு முஃமினுடைய எல்லா செயற்பாடுகளும் எல்லா விவகாரங்களும் நல்லவுதான் என்று சொன்னார்கள். அதை இவ்வாறு விவரிக்கிறார்கள். ஒரு நல்லவு ஏற்பட்டால், அவனுக்கு ஒரு நல்லது ஏற்பட்டால், அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறான். ஆம், ஒரு கெடுதி ஏற்பட்டால் அவன் பொறுமை காக்கிறான். பொறுமை என்பது சாதாரணமான ஒரு வணக்கம் அன்று, மிகப்பெரும் வணக்கம். ஆம் சகோதரர்களே, எனவே மூமின்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சோதனை வேதனையானதாக இல்லை, ஏதோ ஒரு சுபசோபனம் தான் அவருக்கு சொல்லுகின்றது. அவர் தண்டிக்கப்படுவதற்காக அவருக்கு ஏற்படுகின்ற சோதனைகள் கூட அல்லாஹ்வின் பக்கம் மீள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவே அது அமைய வேண்டும். எனவே இந்த சோதனைகளை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக வேண்டும். நாங்கள் மிகவும் திறந்த மனதோடு, அல்லாஹ்வின் மீது பரிபூர்ணமான நம்பிக்கையோடு அல்லாஹ்வை நான் நெருங்குவதற்கும் அல்லாஹ்வுடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்வதற்குமான ஒரு அழகிய சந்தர்ப்பம் இது என்கின்ற உளநிலையோடு அவன் இந்த சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டும். இது முதலாவது அங்கம், சோதனைகளை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பது இந்த ஹுத்பாவின் இரண்டாவது அங்கம். அதில் முதலாவது அம்சம், சோதனைகளை அவன் எதிர்கொள்வதற்கு மிகவும் பலமான ஆயுதம் பொறுமை. பொறுமையை கொண்டுதான் சோதனைகளை ஒரு மனிதன் எதிர்கொள்ள வேண்டும். பொறுமையை கொண்டு அந்த சோதனைகளை அவன் எதிர்கொள்ளவில்லை என்றால் அவன் தோற்கப் போவதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த அல்லாஹ் சோதனைகள் என்பது என்ன? அவனுக்காக இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் நடாத்தப்படுகின்ற ஒரு பல பரீட்சை. அந்த பரீட்சையில் வெற்றி அடைவதற்கான வழி, மிக பிரதானமான வழி பொறுமை. பொறுமையோடு அந்த சோதனைகளை அவன் எதிர்கொள்வது. அல் குர்ஆனிலே கிட்டத்தட்ட 90 இடங்களுக்கு மேலாக பொறுமை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். வேறு எந்த நட்பண்புகளுக்கும், உண்மை, பணிவு, வெட்கம் இவைகளுக்கெல்லாம் அந்த அளவு அதிகமாக சொல்லவில்லை. பொறுமை பற்றி அதிகம் அல்லாஹ் சொல்லுகின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, பொறுமை என்றால் என்ன, அதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களில் பலர் பொறுமையை மிகவும் தவறான ஒரு கண்ணோட்டத்திலேயே விளங்கி இருக்கிறார்கள். எல்லோரும் அல்ல, பலர். பொறுமை என்றால் எனக்கு வருகின்ற துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் எல்லாவற்றிலும் நான் அப்படியே அமைதியாக மௌனம் காத்து கொண்டிருப்பது, இதுதான் பொறுமை என்று பலரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. பொறுமையும் 3 வகை இருக்கின்றது, சிலர் 4 வகை என்று சொல்லுகிறார்கள். அதில் பொறுமையில் முதலாவது வகை என்ன தெரியுமா? அஸ்ஸப்ரு அலத் தாஅத். சகோதரர்களே, ஒரு மனிதன் நல்லவைகளை செய்வதற்கு, நன்மைகளை செய்வதற்கு, அல்லாஹ்வை வணங்குவதற்கு பொறுமை தேவைப்படுகின்றது. ஆம், பொறுமை இல்லை என்றால் அவன் அல்லாஹ்வை வணங்க முடியாது. சகோதரர்களே, நான் ஒரு சுவையான ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். மிகவும் எனக்கு சுவையான ஒரு சபையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அதான் ஒலிக்கின்றது. பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும், தொழுகையில் ஈடுபட வேண்டும். ஆம், நான் இந்த நேரத்தில் பொறுமையை கை கொள்ளாவிட்டால் அந்த வணக்கத்தை நிறைவேற்ற முடியாது. எனக்கு மிகவும் சைத்தானோடு போராடி மிகவும் பொறுமையாக அந்த இடத்திலிருந்து அந்த சபையை அறுத்தெறிந்து வெளியாகி நான் தொழுகையில் ஈடுபட வேண்டும். இவ்வாறு வணக்கங்களை நிறைவேற்றுவதற்கு பொறுமை அத்தியாவசியம். பொறுமையின் ஒரு வகை இது. அடுத்தது பொறுமை இரண்டாவது வகை. பல விஷயங்களை சொல்லலாம். பொறுமையின் இரண்டாவது வகை அஸ்ஸப்ரு அலல் மஆசி. பாவங்களை தவிர்ந்து கொள்வதற்கு ஒரு மனிதன் கை கொள்ள வேண்டிய பொறுமை. சகோதரர்களே, இது சாதாரணமான ஒரு பொறுமை அல்ல. சைத்தான் வருகிறான், ஒரு பாவம் செய்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. நண்பர்களோடு சுற்றுலா செல்லுகிறான், அங்கே ஒரு பாவத்தை செய்வதற்கு துணிந்து விடுகிறார்கள். கூட்டாக சேர்ந்து செய்வோம் என்று நிர்பந்திக்கிறார்கள். அல்லாஹ்வை பயந்த இந்த மனிதன் என்ன செய்கிறான்? இல்லை, நான் இதனை செய்ய மாட்டேன், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். அவனது மனம் சைத்தான் அவனை தூண்டுகிறான். நீயும் செய், ஒரு நாள் தானே, ஒரு தரம் தானே, கொஞ்சம் சுவைத்துப்பார். இல்லை, நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டேன். சகோதரர்களே, இந்த நேரத்தில் இவன் கை கொள்கின்ற பொறுமை இருக்கின்றதே, இது மாபெரும் பொறுமை. பொறுமையின் இரண்டாவது ரகம் இது, பொறுமையின் இரண்டாவது வகை. மூன்றாவது வகை பொறுமைதான் நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்ற பொறுமை.
அதுதான் துன்பங்களின் போதும் கஷ்டங்களின் போதும் நோய் நொம்பலங்களின் போது பொறுமையை கை கொள்வது. பொறுமையாக இருந்து நாம் கூச்சலிடாமல், நாம் புலம்பாமல், தகாத வார்த்தைகளை பேசாமல், வார்த்தைகளை தவறவிடாமல் பொறுமையாக அதனை எதிர்கொள்வது, அது மூன்றாவது வகை. எனவே சகோதரர்களே, இப்பொழுதுதான் இங்கிருந்துதான் அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹு தஆலா அவனுக்கு நடத்திய பல பரீட்சையில் இவன் வெற்றி பெற்று விட்டானா, இவன் தேர்ந்து விட்டானா என்று அல்லாஹ் இப்பொழுதுதான் பார்க்கிறான். இவன் பொறுமையாக நிலைமையை சமாளித்து என்னை வணங்கினான், இவன் பொறுமையை கை கொண்டு இந்த பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டான், இவன் சித்தி பெற்று விட்டான், வெற்றி அடைந்து விட்டான். இவன் நான் கொடுத்த இந்த துயரத்தை துன்பத்தை பொறுமையாக இருந்து ஏற்றுக்கொண்டான். சகோதரர்களே, அல்லாஹ் அவனுக்கு வாரி வழங்குகின்ற கூலிக்கு அளவே இல்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வருகின்ற பொழுது ஒவ்வொரு வணக்கத்திற்கும் ஒரு ஒரு அடைமொழியை சொன்னார்கள். உதாரணமாக, அஸ்ஸதகத்து புர்ஹான், சதகா என்பது புர்ஹான், உங்களுக்கான ஒரு ஆதாரம் என்று சொன்னார்கள். பொறுமை என்பது வெளிச்சம் என்று சொன்னார்கள், பொறுமை என்பது வெளிச்சம் என்று சொன்னார்கள். அதன் அர்த்தம் என்ன சகோதரர்களே, அதன் அர்த்தம் என்ன? ஆம், சோதனைகள் என்பது இருள், ஒரு இருள், ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற சோதனை இருள். அவன் பொறுமை காக்கின்ற பொழுது அவன் ஒளியை பெற்றுக்கொள்கிறான், வெளிச்சத்திற்கு வருகிறான், அவனது வாழ்வு துவங்குகின்றது. எல்லாவற்றையும் தாண்டி அவனது ஆன்மாவோடு அவனது நப்சோடு போராடி ஒரு மனிதன் பொறுமை காக்கின்ற பொழுது ஒரு ஒளியை பெற்றுக்கொள்கிறான். அந்த ஒளி, அந்த ஒளியில் அவன் பயணிக்கிறான், ஒரு ஆத்மார்த்தமான இன்பத்தை அவன் அனுபவிக்கிறான். அந்த இன்பத்திற்கு நிகரே இல்லை, அந்த இன்பத்திற்கு நிகரே இல்லை. ஒரு அமைதியை பெற்றுக்கொள்கிறான், ஒரு சாந்தியை பெற்றுக்கொள்கிறான், அல்லாவின் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறான், அல்லாவின் நல்லவர்கள் சென்ற வழியில் அவன் பயணிக்கிறான். அப்படி பொறுமை காத்துத்தான் பாருங்களேன் அந்த வெளிச்சத்தை கண்டுகொள்ளலாம். பொறுமையில் இன்னும் ஒரு வகை இருக்கின்றது, அந்த வகையை சொல்லி ஹுத்பாவை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஃபஸ்பிர் ஸப்ரன் ஜமீலா என்று சொல்லுகின்றான். அழகான பொறுமையாக பொறுமை காருங்கள் என்கின்றான். பொறுமை, பொறுமை என்றாலே வெளிச்சம், அதில் என்ன அழகான பொறுமை? எங்கள் எல்லோருக்கும் கேள்வியாக உள்ள ஒரு விடயம்தான். ஆம், அழகான பொறுமை என்றால் என்ன தெரியுமா? அதனை நாம் இவ்வாறு அடையாளப்படுத்தலாம். அழகான பொறுமை என்றால், ஒரு மனிதன் எந்த விதமான தேவையற்ற வார்த்தைகளையும் விடாமல், புலம்பாமல், அழுது புரளாமல், அவனது உள்ளமும் நாவும் ஒன்று ஒன்றாக அவனது அந்த 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 சோதனையை அவன் எதிர்கொள்வது, அதனை ஏற்றுக்கொள்வது. சகோதரர்களே, கடுமையாக சோதிக்கப்பட்டிருப்பான், கடுமையான சோதனைக்கு உட்பட்டிருப்பான். அவனை சந்திக்கின்ற பொழுது புன்முறுவலோடு அவன் சலாம் சொல்லுவான், அழகாக பேசுவான். அவன் சோதிக்கப்பட்டிருக்கிறான், அவன் துன்பப்படுகிறான், அவன் வாடி வதங்குகிறான், அவன் வறுமையினால் துடிக்கிறான் என்பது அவனது முகத்தில், அவனது முகத்திலோ வார்த்தைகளிலோ விளங்க முடியாமல் இருக்கும். ஆம், ஃபஸ்பிர் ஸப்ரன் ஜமீலா, நபிமார்களின் பொறுமை அது, நபிமார்களின் பொறுமை. சகோதரர்களே, பொறுமையின் சிகரம் பொறுமை. நபி அஸ்ஸப்ரு கஸப்ரி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்று அரபு, அரபு மொழியில், அரபு இலக்கியத்தில் பொறுமைக்கான ஒரு எடுகோளாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போற்றப்படுகிறார்கள். பொறுமையின் சிகரம், பொறுமையின் சின்னம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பொறுமை பற்றி கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். யார் அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம்? அல் குர்ஆனிலே அல்லாஹ் அவரை பற்றி சொல்லுகிறான், அவர் காத்த பொறுமை பற்றி சொல்லுகிறான். சகோதரர்களே, ஒரு நபி, அல்லாஹ்வுடைய நபி, 14 குழந்தைகள், 14 குழந்தைகளுக்கு சொந்தக்காரராக இருந்தார். நல்ல குழந்தை பாக்கியத்தோடு வாழ்ந்தவர், ஊரிலே மிகப்பெரும் செல்வாக்கோடு வாழ்ந்தவர். பலரும் அவரை மதித்தார்கள், செல்வாக்கோடு வாழ்ந்தார். அல்லாஹு தஆலா இவரது குழந்தைகளை மரணிக்க செய்தார். ஒவ்வொரு குழந்தையாக மரணிக்க ஆரம்பித்து விட்டது. 14 குழந்தைகளையும் இழந்து விட்டார். 14 குழந்தைகளும் மரணித்து விட்டன. திடீரென அவருக்கு ஒரு காய்ச்சல் ஏற்பட்டது, ஒரு நோய் ஏற்பட்டது. அந்த காய்ச்சல் நீடிக்க, தொடர்ச்சியாக நீடிக்க
மக்கள் எல்லோரும் அவரை விட்டு ஒதுங்க ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் பயப்பட்டார்கள், அவரை நெருங்குவதற்கு பயப்பட்டார்கள். ஒரு கொடூரமான நோயினால் பீடிக்கப்பட்டு விட்டார் என்று எல்லோரும் ஒதுங்கிக் கொண்டார்கள். அவரது அன்பு மனைவியை தவிர, ஈமானுள்ள அந்த பொறுமைசாலியான அந்த மனைவியை தவிர, அவர் மட்டும் அந்த மனைவி மட்டும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு கடைசி வரை பயணித்தார், கூடவே இருந்தார். சகோதரர்களே, கடுமையான நோயால் பீடிக்கப்பட்டிருந்தார். செல்வங்கள் எல்லாம் நல்ல செல்வாக்கோடு இருந்தார், செல்வச் செழிப்போடு வாழ்ந்தார். செல்வங்கள் எல்லாம் சென்று விட்டன, மக்கள் எல்லோரும் தூரமாகிவிட்டார், மனைவி மட்டும் இருக்கிறார். உண்பதற்கு கூட வழியில்லை. தனது மனைவி வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார், வீடுகளுக்கு சென்று வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு முறை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தனது மனைவி சொன்னார், நீங்கள் உங்களது ரப்பிடம் கையேந்தி உங்களது சோதனையை நீக்கும்படி கேளுங்களேன் என்றார். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? 80 ஆண்டுகள் நான் சகல சௌபாக்கியங்களோடும் வாழ்ந்திருக்கிறேன், ஆக குறைந்தது நான் 80 ஆண்டுகள் சோதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். சகோதரர்களே, அது அவர் அது அந்தஸ்து அவருக்கு சொந்தமானது. ஓரிரண்டு வருடங்கள் அல்ல, கிட்டத்தட்ட 18 வருடங்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்படுகிறார். 18 வருடங்கள் சோதிக்கப்படுகிறார். கடைசியாக எதற்கும் வழியில், உண்பதற்கு வழியில் மனைவி வீட்டு வேலைகளை செய்கிறார். அப்பொழுதுதான் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாவிடம் கையேந்தினார்கள், கையேந்தி பிரார்த்தனை செய்தார்கள். அவரது பிரார்த்தனையும் இங்கே நாம் மிகவும் நுணுக்கமாக கவனிக்கத்தக்க ஒன்று. அல் குர்ஆன் இவ்வாறு தான் சொல்லுகின்றது, சகோதரர்களே நுணுக்கமாக கவனியுங்கள். அய்யூப் தனது ரப்பை அழைத்தார். அழைத்து என்ன தெரியுமா சொன்னார்? அன்னி மஸ்ஸனிய துர்ரு, எனக்கு கடுமையான சோதனை நோய் ஏற்பட்டு விட்டது, ஒரு கடும் நோய் கெடுதி ஏற்பட்டு விட்டது. வந்த அர்ஹமுர் ராஹிமீ, நீதான் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் என்று சொன்னார். அவ்வளவுதான். அல்லாஹ் அல் குர்ஆனில் இப்படித்தான் சொல்லுகிறான், நான் கடுமையால் நோய்வாய்ப்பட்டு விட்டேன், நான் தவிக்கிறேன், துடிக்கிறேன், எனது நோயை நீ நீக்கிவிடு என்று சொல்லவில்லை. அல்லாவின் நியதி எப்படி இருக்கும் என்பது தெரியாது, அதனால் இவ்வாறு சொன்னார். அது அவருடைய நிலை, அவருடைய நிலை. அல்லாஹ் குர்ஆனில் தொடர்ச்சியாக சொல்லுகிறான், அதாவது நாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனையை நாம் நீக்கினோம், அவர் இழந்த அனைத்தையும் கொடுத்தோம், அனைத்து அவரிடம் இருந்த குழந்தைகளை விட அதிகமாக, இருந்த செல்வங்களை விட அதிகமாக எல்லாவற்றையும் கொடுத்தோம் என்று சொல்லுகிறார். சகோதரர்களே, அழகிய பொறுமை, இதுதான் அழகிய பொறுமை. இன்னும் ஒரு ஹதீஸிலே, திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, ஒரு மனிதன் தனது ஒரு குழந்தையை, தனது சிறிய குழந்தையை இழந்து விட்டால், ஒரு குழந்தை மரணித்து விட்டால், அல்லாஹு தஆலா மலக்கல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கிறான், இந்த மனிதனுடைய குழந்தையை நீங்கள் கைப்பற்றி கொண்டீர்களா என்று கேட்கிறான். எல்லாவற்றையும் அறிந்த ரஹ்மான் கேட்கிறான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் எமக்கு இந்த வாழ்வின் யதார்த்தத்தை புரிய வைக்கிறார்கள். இந்த வாழ்வின் யதார்த்தத்தை, உண்மை நிலையை புரியாமல் நாம் தடமாறுகிறோம், தத்தளிக்கிறோம், எது எதுவோ செய்ய நினைக்கிறோம். சகோதரர்களே, எங்களால் எதுவும் செய்ய முடியாது, ஒரு அணுவை கூட அசைக்க முடியாது. இதுதான் எங்களது பலம், ஒரு அணுவை கூட அசைக்க முடியாது. நான் செய்வது போன்று நினைக்கிறேன், நான் தான் செய்தேன், நாங்கள் செய்கிறோம், நான் இல்லை என்றால் நடக்காது, இதுவெல்லாம் வெறும் கதை, இது ஒன்றும் ஒரு பொழுதும் நடப்பதில்லை. அல்லாஹ் எமக்கு விளங்கப்படுத்துகிறான். அல்லாஹ் அந்த மனிதரிடம் கேட்கிறான், மலக்கல் மௌத்திடம் கேட்கிறான், நீங்கள் அந்த குழந்தையை கைப்பற்றி விட்டீர்களா? ஆம் என்று சொல்லுகிறான். மீண்டும் அல்லாஹ் கேட்கிறான், அந்த மனிதனுடைய ஈரக் குலையை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்களா, மரணிக்க செய்து விட்டீர்களா என்று கேட்கிறான். அதற்கு மலக்கல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்று சொல்லுகிறான். ஆம். சகோதரர்களே, ஏன் இந்த இரண்டாவது கேள்வி? அந்த மனிதனுக்கு மிக விருப்பமான, இந்த உலகில் அவனுக்கு அதை விட வேறு செல்வம் எதுவும் இல்லை, அந்த செல்வத்தை நீங்கள் கைப்பற்றி கொண்டீர்களா என்று கேட்கிறான். ஆம் என்று சொல்ல அந்த மனிதன் அதற்கு என்ன சொன்னான் என்று கேட்கிறான். அந்த மனிதன், உன்னை புகழ்ந்தான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்,
நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்காக வாழ்பவர்கள், அல்லாஹ்விடமே மீள்பவர்கள். இன்னலில்லாஹி மா அஹத வலஹு மா அஅதா, எங்களுக்கு தந்தது அவன் எடுத்தது எல்லாம் அவனுக்கு சொந்தம். அதைத்தான் அந்த மனிதன் சொன்னான் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மனிதனுக்காக சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுங்கள் என்று சொல்லுகிறான். அந்த மனிதனுக்காக சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுங்கள், அந்த மாளிகைக்கு புகழப்பட்ட மாளிகை என்று பெயர் வையுங்கள் என்று சொல்லுகிறான். சகோதரர்கள், கனவான்களே, பெரியார்களே, ஈமானுள்ள மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ வேண்டிய நாம் எங்களுக்கு வருகின்ற சோதனைகள் எங்களால் எப்படி பார்க்கப்பட வேண்டும், எப்படி எதிர்கொள்ளப்பட வேண்டும் என்பது முதலாவது பகுதி. முஸ்லிம்களுக்கு மோமின்களுக்கு ஒன்றும் சோதனை ஒரு பாரமான ஒரு கடினமான விடயமல்ல. அவர்கள் நின்று விளையாட வேண்டிய, அவர்கள் மன மகிழ்ச்சியோடு முகம் கொடுக்க வேண்டிய பல பரீட்சை அது, ஈமானுக்கான பல பரீட்சை அது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பரீட்சைக்கு முகம் கொடுப்பதற்கான முதல் ஆயுதம் பொறுமை. இதன் பின்பு பல விடயங்கள் இருக்கின்றது. அல்லாவை தக்குவா செய்து இபாதத் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது, இஸ்திகபார் செய்வது என்று பல விடயங்கள் இருக்கின்றது. இன்றைய ஹுத்துபாவில் இந்த அளவோடு நாம் சுருக்கிக் கொள்வோம். சோதனைகளை மனமகிழ்ச்சியோடு எதிர்கொள்வோம். சகோதரர்களே, நாம் குஃப்ரியத்தான சிறுக்கை ஈட்டித்தரக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தாம் நிதானமாக பேசுவோம். அல்லாவை புகழ்வோம், அதிகம் அல்லாவை அஞ்சுவோம், பொறுமையாக செயல்படுவோம். வல்லவன் அல்லாஹ் என் அனைவரையும் ஏற்று கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உனது நல்லடியார்களாக ஏற்று பொருந்திக் கொள்வாயாக, எங்களுடைய துன்பங்கள் கஷ்டங்களை போக்கி விடுவாயாக, உனது அருளையும் ரஹமத்தையும் எங்களுக்கு சொரிந்தருள்வாயாக, இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற துன்பங்களை போக்கி விடுவாயாக, இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார சிக்கலை நீக்கி விடுவாயாக, இந்த நாட்டில் உள்ள அனைத்து இன மக்களும் நிம்மதியாக சந்தோஷமாக சுபீட்சமாக வாழ கிருபை செய்வாயாக, இந்த நாட்டிலே இனங்களுக்கிடையிலே ஒற்றுமையை ஏற்படுத்துவாயாக, இந்த நாட்டை செழிக்க செய்வாயாக, எங்களது ஊரை செழிக்க செய்வாயாக, எங்களது ஊரிலே உனது பறக்கத்தை ஏற்படுத்துவாயாக, எங்களது வாலிபர்களை பாதுகாப்பாயாக, ஈருலக வாழ்க்கையிலும் ஈடேற்றம் பெற்றவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. ஆமீன், ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹில் லதீஃபில் கரீம், அர்ரவூஃபிர் ரஹீம், அல் அஸீஸில் ஹகீம், அல்லதி ஹதானா லிதீனில் இஸ்லாம் وجنبنا طريق الغواية والتأثيم فضلا منه ونعمة والله ذو الفضل العظيم وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم ثم أما بعد فيا أيها العباد الحاضرون اتقوا الله اتقوا الله حق التقوى وقال تعالى اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله المولانا العظيم بارك الله لي ولكم في القران العظيم ونفعني واياكم بما فيه من الايات والذكر الحكيم اقول قولي هذا وَأَسْتَغْفِرُ اللَّهَ الْعَظِيمَ الْجَلِيلَ لِي وَلَكُمْ وَلِسَائِرِ الْمُسْلِمِينَ مِنْ كُلِّ ذَنْبٍ فَاسْتَغْفِرُوهُ إِنَّهُ هُوَ الْغَفُورُ الرَّحِيمُ. الحمد لله، الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وإخوانه وسلم تسليما كثيرا ثم أما بعد فيا أيها الناس اتقوا الله حق التقوى واستمسكوا من الإسلام بالعروة الوثقى واحذروا المعاصي فإن أقدامكم على النار لا تقوى واعلموا أن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم
وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة وعليكم بالجماعة فإن يد الله على الجماعة ومن شذ شذ في النار واعلموا أن الله سبحانه وتعالى أمركم بأمر بدأ فيه بنفسه فقال تعالى قولا كريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد صاحب الوجه الأنور والجبين الأزهر وارض اللهم عن الأربعة الخلفاء الراشدين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه وسيدنا عثمان بن عفان رضي الله عنه وسيدنا علي بن أبي طالب رضي الله عنه وعن بقية الصحابة والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وعنا معهم بعفوك وكرمك وإحسانك يا أرحم الراحمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وانصر عبادك الموحدين اللهم ادفع عنا الغلا والوبا والربا والزنا والزلازل والمحن وسوء الفتن ما ظهر منها وما بطن عن بلدنا هذا خاصة وعن سائر بلاد المسلمين عامة يا رب العالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجليل يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون اللهم صل على سيدنا محمد